ஹலோ மக்களே, இந்திய அறிவியல் கழகம் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இந்திய அறிவியல் கழகத்திலிருந்து உதவியாளர் பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேகன்சிலையும் அடுத்து ஒரு 13 வேகன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நிரந்தரமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சேலரியும் பார்த்தீங்கன்னா லெவல் 3 அதாவது 21,700 ரூபாய்க்கு மேலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் செலெக்ஷனில் முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிசிக்ஸ் எழுதுனா ஃபிசிக்ஸ், இல்லைனா கெமிஸ்ட்ரி எழுதுனா கெமிஸ்ட்ரி, அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஏதாவது எடுத்து எழுதுனா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை சூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், நீங்களும் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க அந்த ஜாப் டீட்டெயிலை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். அதாவது இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லேருந்து எந்த ஜாபுக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப உதவியாளர் அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான். வேறு அசிஸ்டன்ட் போஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி மற்ற போஸ்டிங்கும் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம மெயினாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்கில் எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கம்யூனிட்டி வைஸாகவும் பிரிச்சியும் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா தெரியும். அந்த நோட்டிஃபிகேஷனோட PDF இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சின்னு பார்த்துக்கலாம். OBC SC ST பிரிச்சே கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெவல் 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அதாவது 21,700 ரூபா பேசிக் பே, அது இல்லாமல் அலவன்ஸும் சேர்த்து கொடுப்பாங்க. அதனால் ரொம்ப நல்ல விதமான சேலரி தான். இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா 28/2/2022, அதாவது இந்த மாத கடைசியை கணக்கு பண்ணாக்கா 26 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு, அது இல்லாமல் SC ST கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 5 வருஷமும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 3 வருஷமும், டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருஷமும் ரிலாக்ஸேஷன் தராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 29-32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு என்ன படிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எந்த டிகிரினாலும் ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எல்லா டிகிரியுமே இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. BE, BTEC, BArch, BSc, BCA, BVSC அப்படின்னு சொல்லி இந்த டிகிரி இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் OBC எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும் 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே ஃபீஸ் கிடையாது. அதாவது உமன்ஸ், SC ST, PW கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க யாருக்குமே ஃபீஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 2 எக்ஸாம் அதாவது Part A Part B ஒரே நாளில் தான் நடக்கும். Part A பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், நியூமரிக்கல் ரீசனிங், வெர்பல் ரீசனிங் அப்படின்னு சொல்லி, இந்த ஆப்டி ரீசனிங் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 20 சொல்லி மொத்தம் 4 செக்ஷனில் 20-20 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து Part B பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸு, அது இல்லாமல் 2 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் வந்து எல்லாருக்குமே கம்பல்சரியாக 20 கொஸ்டின், அது இல்லாமல் 2 சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பேசிக் இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா பேசிக் காம்பியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அதில் 2 டாபிக் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டாப்பிக்லேருந்து 40-40 கொஸ்டின் சொல்லி மொத்தம் இதில் ஒரு 100 கொஸ்டினுக்கு கேட்பாங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணும்போதே எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் மாற்ற முடியாது. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/2/2022, அதாவது இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் வழியாக தான் பண்ணணும். அதற்கான வெப்சைட் டைரக்ட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனும், அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் PDFம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக் இன்ஜினியரிங், பேசிக் மேக்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஜாப்க்கு வந்து செலக்ட் ஆனவுடனே ஜாப் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் தான் ஜாப் இருக்கும். பெங்களூர் வந்து தமிழ்நாடு கொஞ்சம் பக்கத்தில்ன்றதுனால எல்லாருக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஏரியா தான். பெங்களூர் வந்து ரொம்ப சூப்பரான ஒர்க்கிங் பிளேஸ் வேறு. அதனால் எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லா டிகிரியுமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த ஜாபை பற்றின வேறு டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மேற்கொண்டு இந்த ஜாப் பற்றின அறிவிப்புகளை அவங்களே அஃபீஷியலாக வெளியிட்டாக்கா நம்ம சேனலில் உடனே சொல்கிறேன். அந்த அறிவிப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அறிவிப்போட சந்திக்கிறேன். நன்றி.